அப்படி வேண்டாம் எங்கட இடத்துக்கு நீங்க விடுங்க எங்களுக்கு ஆயுர்வேதியும் வேண்டாம் எங்களுக்கு இஞ்சி ஒரு ஆயுர்வேதியும் செய்தர வேண்டாம் மக்களுடைய சார்பாக நாங்கள் என்னத்தை முடிவெடுத்து வச்சுக்கிறோம்னா இதுதான் அமைதி வழி போராட்டம். நீங்கள் கேட்பது போல் டேவிட் கேமரூனுக்கு வந்தார், எங்களுக்கு சொன்னார், நான் உங்களுக்கு எங்களுடைய பாராளுமன்றத்தின் ஒரு நிதியிலிருந்து உங்களுக்கு பாடசாலை மாணவர்களுக்கு சப்பாத்து அளிக்கின்றேன். அந்த சப்பாத்து வளங்களுக்கு பிறகு அவர் எங்களுக்கு சொன்ன பதில் என்னென்று சொன்னால், நீங்கள் இந்த சப்பாத்தை போட்டுக்கொண்டு உங்களுடைய சொந்த மண்ணுக்கு போவீர்கள். ஆனால் அது நடக்கவில்லை. பட் அதை நினைத்து நாங்கள் ஆத்திரமும் படவில்லை, கோபப்படவில்லை, கவலை அடைவோம். அதே போன்று ஒவ்வொரு தலைவர்மார் வரும்பொழுதும் எங்களுக்கு தருகின்ற உறுதிமொழி என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஊருக்கு போவதுக்கான விடயங்களை நாங்கள் பேசுகின்றோம், கதைக்கின்றோம் என்று சொல்லி கடந்த மாதம் அவர்கள் எங்களுடைய ஐக்கிய நாட்டு சபை மனித உரிமை ஆணையாளர் அவர்கள் வந்தார், அல் குசைன் அவர்கள். அவர் ஒரு நாட்டு மன்னனாக போகிறவர், இப்பொழுது இளவரசராக இருக்கிறார். அவர் வந்தார். அவர் வந்து இதே மண்டபத்தில் தான் நாங்கள் எல்லா மக்களும் ஒன்று கூடி அவர்களுடைய எங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் எடுத்து சொன்னோம். அதாவது வந்து பெற்றோரை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், இங்கு ஊனமுற்றவர்கள், மற்றது 26 வருடங்களாக இங்கு இடம்பெயர்ந்த இந்த நலம்புற நிலையத்தில் எப்படியாப்பட்ட ஒரு 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 அடிப்படை உரிமைகள் இழந்து வாழ்கின்ற நிலைகள் எல்லாத்தையும் நாங்கள் அவர்களுக்கு விளக்கமாக தெரிவித்தோம். அவர்கள் எங்களுக்கு தந்த நிமிடங்கள் வந்து 20 நிமிடங்கள். ஆனால் அவர்களிடம் நாங்கள் ரிக்வஸ்டாக கேட்டுக்கொண்டது 10 நிமிடங்கள் அதிகமாக கேட்டு நாங்கள் அந்த எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தெளிவாக எடுத்து சொன்னோம். அவர் கூட எங்களுக்கு ஒரு உறுதிமொழி அளித்தார். என்னன்னு சொன்னால், அடுத்த முறை நான் வரும்பொழுது உங்களுடைய சொந்த இடத்தில் தான் நான் உங்களை வந்து சந்திப்பேன். எங்களுடைய பலதரப்பட்ட இடத்துல எங்களுடைய மக்கள் வந்து நலம்புரி நிலையங்களில் வாழ்ந்து வருகிறார்கள். எனவே இன்றைய தினம் நாங்கள் 32 நலம்புரி நிலையங்களுக்கு அழைப்பு விட்டு அவர்களுடைய நிர்வாகத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், பொதுமக்கள் உட்பட எங்களுடைய பொது நிர்வாகம், அதாவது வந்து நலம்புரி நிலையங்களின் பொது நிர்வாக அமைப்பானது இன்றைய தினம் ஒரு தீர்மானத்தை எடுத்தோம். என்னென்னு சொன்னால், முயற்சி செய்தும் சாத்தியப்படவில்லை என்று சொன்னால் என்ன செய்வீர்கள் என்று சொல்லி நாங்கள் வந்து இந்த ஒரு இது வந்து ஒரு அகிம்சை வழி போராட்டத்தை தான் நாங்கள் சொல்கின்றோம். அடையாள உண்ணாவிரதம் எந்த ஒருத்தரையும் தொந்தரவு செய்யாமல் நாங்கள் இருக்கும் இடத்திலேயே நாங்கள் அந்த உண்ணாவிரதங்களை ஆரம்பிப்பதாக, அதை முடிப்பதாக. ஆனால் சித்திரை மாதத்துக்குள் எங்களுக்கான ஒரு சரியான தீர்மானமும் சரியான முடிவும் வரவில்லை என்று சொன்னால், ஒட்டுமொத்த அதாவது வந்து இந்த இலங்கையில் உள்ள அத்தனை வலிவடக்கு மக்களும் ஒன்று திரண்டு நாங்கள் வெள்ளைக்கொடி தான் பிடிப்போம். கல்லடி எடுக்க மாட்டோம், பொறி தடி எடுக்க மாட்டோம், கொள்ளெடுக்க மாட்டோம். வெள்ளைக்கொடி பிடித்து கொண்டு நாங்கள்
எல்லா பக்கத்தாலும் போய் எங்களுடைய நிலத்தில் நாங்கள் போய் நாங்களே குடிசை கட்டி வாழ்கின்ற ஒரு நிலை ஏற்படும் என்பதை தங்களுக்கு அறிய